பக்கான் கிராமத்து கதையில் கலக்க தயாராகும் தளபதி விஜய் மிரட்டலான கூட்டணி. தளபதி விஜயின் தளபதி 65 படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. பின்னர் சில காரணங்களுக்காக ஏ ஆர் முருகதாஸ் விலகினார். சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட பொருட்செலவில் தளபதி விஜய் வைத்து படம் தயாரிக்க முடிவு செய்தது. மாஸ்டர் படம் திரைக்கு வரும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்த ரசிகர்கள் பிரபலங்களுக்கு மாஸ்டர் படம் உற்சாகத்தை கொடுத்திருக்கு. கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 13ஆம் தேதி திரைக்கு வந்த மாஸ்டர் படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. உலகம் முழுவதும் வெளியான மாஸ்டர் படம் வெறும் 3 நாட்களில் மட்டும் 100 கோடி வரையில் வசூல் குவித்து புதிய சாதனை படைத்திருக்கு. தளபதி விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் மாஸ்டர் வசூல் வீட்டை பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் தளபதி 65 பட ஹீரோயின் செய்தியும் ரசிகர்களுக்கு கூடுதல் ஸ்பெஷலாக கிடைத்திருக்கு. தளபதி 65 படத்தின் இயக்குனர் கோலமாவு கோகில படத்தை இயக்கிய நெல்சன் தான் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. நெல்சன் இயக்கத்தில் அடுத்ததாக சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் படம் ரிலீஸிற்கு தயாராக இருக்கு. கடந்த சில வருடங்களாகவே இளம் இயக்குநர்களுடன் பணியாற்ற வேண்டும் என திருப்பப்பட்டு தொடர்ந்து 1 படம் 2 படம் செய்த இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்துக் கொண்டிருக்காரு தளபதி விஜய். அடுத்த படம் பக்கா கிராமத்து கதையில் நடிக்க ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்களாம். தளபதி 66 படத்தை மாஸ்டர் திரைப்படத்தில் இணை தயாரிப்பாளராக இருந்த லலித் குமாரின் நிறுவனம் தயாரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. மாஸ்டர் திரைப்படத்தை பிரம்மாண்ட பொருட்செலவில் எக்ஸ்பி பிலிம் நிறுவனம் தயாரித்திருந்தது. அடுத்து குறைந்த பட்ஜெட்டில் ஒரு படத்தில் நடிக்க லலித் குமாருக்கு தளபதி விஜய் வாக்கு கொடுத்திருந்தார். எனவே சன் பிக்சர்ஸ் திரைப்படத்தை முடித்துவிட்டு அடுத்து குறைந்த பட்ஜெட் படம் ஒன்றில் நடித்து விடலாம் என்று விஜய் தரப்பு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது. மாஸ்டர் வெளியாக தாமதமானதால் தயாரிப்பாளர் லலித் பாதிக்கப்பட்டிருக்காராம். அதனால் அவருக்காக விஜயின் 66வது படத்தை நடித்து கொடுக்க விஜய் முடிவு செய்திருக்காராம். இந்த படத்தை இயக்குபவர்கள் பட்டியலில் இயக்குனர் சிவா மற்றும் ஹச் வினோத் பெயர்களும் பரிந்துரையில் இருக்காம். சிவாவிடம் ஏற்கனவே கதை கேட்டு ஓகே செய்திருக்காரு தளபதி விஜய். அண்ணாத்த படத்தின் ஷூட்டிங் நிறுத்தியுள்ளதால் சூர்யா படத்தை ஆரம்பிக்க இருக்காங்களாம். சூர்யா படத்தை விரைவாக முடித்து அண்ணாத்த படத்தையும் தளபதி 65 படம் முடிவதற்குள் சிவா முடித்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த மாற்றம் நிகழ்ந்தால் லலித் குமார் தயாரிக்கும் படத்தை இயக்குனர் சிவா இயக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. சிறுத்தை, வீரம், பேதாளம், விஸ்வாசம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியவர் இயக்குனர் சிறுத்தை சிவா. இவர் தற்போது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்திற்கு பிறகு சிறுத்தை சிவா சூர்யாவின் படம் ஒன்றை இயக்க இருக்கிறார் என்றும் அதன் பின் தளபதி விஜய் வைத்து தமிழில் செம்ம மாஸ் படம் ஒன்றை இயக்கப் போகிறார் என்றும் சில தகவல்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். தற்போது அந்த படத்தின் ஒன் லைன் ஸ்டோரியை கூறியிருக்காராம். அதனை கேட்டவுடன் விஜய் முழு கதையும் தயார் செய்து விட்டு வாருங்கள் என தளபதி விஜய் கூறியுள்ளதாக தகவல்கள் கூறப்படுது. சிவா படம் என்றாலே வி பட டைட்டில் தான். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு அண்ணாத்தை என டைட்டில் வைத்திருக்காரு. தளபதி விஜயுடன் இணையும் படத்திற்கு வி எழுத்து வர வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே விஜய் பெயரை வி ஆரம்பிப்பதால் இவர்கள் படமும் மாசான வெற்றி என்பதில் சந்தேகமே இல்லை என சிலர் கூறியிருக்காங்க.